Hi friends, அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு புரோட்டீன் ரிச்சான குயிக்காக தயார் பண்ணக்கூடிய லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்போ நம்ம ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. ஒரு அடி கனமான கடாயை சூடாக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் பாதாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ரோஸ்ட் ஆனது போகிறோம். இதோட ஒரு கப் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணுறேன். பொட்டுக்கடலையை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, லேசாக சூடாக்கினா போகிறோம். போகிறோம், அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு பிடிச்செடுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணின முந்திரி பருப்பு, பாதாம், சூடாக்கின பொட்டுக்கடலையை போட்டிருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். முழு ஏலக்காய் வண்ணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். நைஸாக பொடித்ததை ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதை ஜலிக்கணும்னா ஜலிச்சிக்கலாம், நான் வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன். அதே மிக்சி ஜாரில் 1 கப் ஜீனி போட்டிருக்கேன். இதையும் நல்லா நைஸாக பொடிக்கணும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் ஜீனி எடுத்துக்கலாம், கம்மியாக போகிறோம்னா 1/4 கப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி 1/4 கப்பிலிருந்து 1 கப்பு வரைக்கும் ஜீனி இதுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஜீனி எடுத்து பொடிச்சுக்கோங்க. இப்போ இதை பொடிச்சுட்டு பார்க்கலாம். பொடி பண்ணின ஜீனியையும் இந்த பவுலில் போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது 1/4 கப்பு நெய்யை நல்லா சூடாக்கி எடுத்திருக்கேன். அதை இந்த மிக்ஸ் பண்ணின பொடியோட கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கலாம். மீதி இருக்கிறதையும் விடுறேன். இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி பார்க்கலாம். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பிடிக்க வருது, ஆனாலும் நான் வந்து இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இப்போ நம்மளோட மாலாடு தயாராகிடும். ட்ரெடிஷ்னலாக மாலாடு தயார் பண்ணும்பொழுது முந்திரி பருப்பை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி மாவோட கலந்து உருண்டைகளாக உருட்டுவாங்க. நான் இன்னைக்கு முந்திரி பருப்பையும் பாதாமையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு உருண்டைகளாக உருட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுனாலும் தயார் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டிட்டு பார்க்கலாம். பாரம்பரியமான புரோட்டீன் ரிச்சான மாலாடு தயாராகியாச்சு. இதை வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு தயார் பண்ணி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. கல்யாண சீர்வரிசைகளில் கூட இதை நல்ல பெரிய உருண்டைகளாக உருட்டி வைக்கிற பழக்கம் இருக்குது. நான் இன்னைக்கு எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 15 மாலாடும் வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த லட்டு எனதுன்னு பார்க்கலாம். இப்போது புரோட்டீன் ரிச்சான பாசிப்பருப்பு லட்டு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்போ செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போது அடி கனமான வாணலியை சூடாக்க வச்சு 1 கப் பாசிப்பருப்பை போட்டிருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ரோஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாசிப்பருப்பு ரோஸ்ட் ஆயாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு சூடாக்க வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பை போட்டு வறுத்தெடுத்துடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன்.
பொன்னிறமாக வறுத்த பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதோட ஒரு கப் ஜீனியும் போட்டிருக்கேன். இதை பொடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பிலிருந்து 1 கப்பு வரைக்கும் ஜீனி தேவைப்படும். உங்களுக்கு எப்படி இனிப்பு வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கங்க. இதை பொடி பண்ணிட்டு காட்டேன். பொடி பண்ணின பாசிப்பருப்பு ஜீனி கலவையை இந்த பவுலில் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக தான் பொடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணணும்னா பாசிப்பருப்பை தனியாக பொடி பண்ணிவிட்டு அப்புறம் ஜீனியை தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடாக்கி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி பார்த்தோன்னா நல்லா பிடிக்க வந்ததுன்னா நம்ம கலந்த நெய் போகிறோம். இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் கூட நெய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நெய் தேவை வராது. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விடுறேன். சூடாக்கின நெய் தான் விடணும், அப்போ தான் லட்டு பிடிக்க வரும். இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். ப்ரோட்டீன் ரிச்சான பாசிப்பருப்பு லட்டு தயாராயாச்சு. நான் இன்னைக்கு எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 15 லட்டு வந்திருக்கு. அபரிமிதமான சுவையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ரிச்சான 2 விதமான லட்டு ரொம்ப சீக்கிரமாகவே தயார் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இதை கோகுலாஷ்டமி, நவராத்திரி, தீபாவளி போன்ற விசேஷ நாட்கள் மட்டும் இல்லாமல் இதை சாதாரணமாகவே நம்ம தயார் பண்ணி சாப்பிடலாம். நமக்கு திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் பொழுது இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ரெகுலராகவே இருக்கக்கூடியது தான். அதனால் அதை வச்சு ரொம்ப சுலபத்திலேயே இதை தயார் பண்ணலாம். அதனால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.